வணக்கம் மக்களே, ஆதார் அட்டை வைத்திருவர்களுக்கு 2000 ரூபாய் பணம் இலவசம். அதுவும் எப்போது தெரியுமா? அது எப்போதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம், அதுவும் விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான திட்டம் என்னன்னு பார்த்தா பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபா விவசாயிகளுக்காண்டி நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் 3 தவணைகளாக பிரித்து கொடுத்தாங்க. 3 மாத காலத்திற்கு ஒரு வாடி 2000 ரூபா வங்கிகளுக்குள் நேரடியாகவும் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட அருமையான திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 கோடி விவசாயிகள் இந்தியா முழுவதுமே பயனடைஞ்சிட்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு 13 தவணைகள் பணமானது மத்திய அரசால் கொடுக்கப்பட்டுச்சு. மீதம் இந்த 14வது தவணை எப்போது வரும் அப்படின்னு ஒரு சில விவசாயிகள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விவசாயிகள் இந்த 13வது தவணை பணமே இன்ன வரைக்கும் வரலையே, அதுக்கு என்ன வழி, ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சரி, இது எல்லாமே ஒரு உரம் இருக்கு. அந்த 13வது தவணை பணம் ஏன் ஏறலை, எதுக்காண்டி ஏறலை அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆதார் கேஒய்சி இகேஒய்சின்னு சொல்லுவாங்களா, அந்த கேஒய்சியை வந்து சரியான முறையில் நீங்கள் முடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஏறும் அப்படிங்கிறது மட்டும் மத்திய அரசின் சார்பாக மறுபடியும் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த 14வது தவணை பணம் எப்பொழுது வரும், விவசாய வங்கி கணக்கில் எப்பொழுது நேரடியாக ஏறும் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் 5ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசு இதுக்குரிய ஃபண்டை விடுவிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மத்திய அரசின் சார்பாக வங்கி கணக்கில், அதாவது விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த 14வது தவணை பணம் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் வெளிவந்திருக்கு நண்பா. இப்போ 15ஆம் தேதி அப்படின்னா அதில் ஒரு 15 நாள், இப்போ அடுத்த மே மாதம் அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே எப்படி பார்த்தாலும் வங்கி கணக்கில் பணம் ஏறி எந்த விவசாயிகளும் எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசின் சார்பாக ஒரு அறிவுறுத்தலானது கொடுக்கப்படுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.